இந்தியா முழுக்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஒரு உத்வேகம் செயல்படுதுன்றீங்க. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி அந்த அளவுக்கு செயல்பாட்டோட இருக்குதா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி இந்த கட்சி எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரிலாம் இருக்கு. இந்த கட்சியில் சம்பாதிக்க முடியாது. நம்மளுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் கட்சிக்குள்ளே வந்து பயணப்பட முடியும். எல்லாம் அப்படி தெரிஞ்சு தான். ஸோ அப்போ உண்மைக்கு வந்து துணையை போகக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி, ஊழலுக்கு எதிரானது ஆம் ஆத்மி கட்சி. ஊழலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும் ஆம் ஆத்மி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் தலைமை அந்த இடத்துல அப்படி நடந்துட்டு இருக்குது. எங்க இந்த இடத்துல ஊழல் ஒழிக்கப்படுது? பேசுறவங்க கிட்டயே ஊழல் இருக்குன்னு போது மக்கள் கிட்ட எப்படி ஆம் ஆத்மி நிலைச்சு நிற்க முடியும்? சரி, என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க? என்ன அதுக்கான உண்மை சான்று? அதை வெளியிடுங்க. அப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு தப்புமே, ஏங்க நெருப்பு இல்லாம புகையுமா? மோடி என்ன செஞ்சிருக்காரு நாட்டு நன்மைக்காக? இப்போ மீம்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க, எல்லா கட்சிகளையும் என்னென்னவோ அணி இருக்கும், ஆனா பிஜேபியில மட்டும்தான் நீதிபதிகளுக்குன்னு ஒரு அணி இருக்கு அப்படிங்கறது. நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கேக்குறீங்க இல்லையா, அந்த 10 வருட காலமா 9 வருட காலமாக அந்த 2017 இருந்து நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க, ஆனா நீங்க இன்னைக்கு எதை செஞ்சிட்டு இருக்கீங்க? இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் எல்லா இடத்துலயும் பாருங்க. சொமட்டா சுகி ஓட்டிட்டு இருக்கான், டபுள் டிகிரி முடிச்சவன், பிஹெச்டி முடிச்சவன் சுகி ஓட்டிட்டு இருக்கான், ராபிடா ஓட்டிட்டு இருக்கான், யூபர் ஓட்டுறான். இந்த ரூபாய் நோட்டுகள் சொல்லும் போது எனக்கு இந்த இருக்கு கேள்வி ஞாபகம் வருது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரூபாய் நோட்ல மகாத்மா காந்தியின் படத்துக்கு பதிலாக விநாயகர் லட்சுமியின் படத்தை அச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேசிய தலைவர் மகாத்மா காந்தி ஒரு பொதுவான ஒரு தலைவரோட படம், அது ஓகே. ஆனா இவர் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விநாயகர் லட்சுமி இப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வரும்போது கேக்குறேன், எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? சொல்றீங்க மகாத்மா காந்தியோடைய படத்தை எடுத்துட்டு நீங்க இதை போட சொல்லலாமா? அவர் எடுத்துட்டு போடுங்கன்னு சொல்லல, கணேஷோட படத்தையும் மகாலட்சுமி படத்தையும் போடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, அந்த கடவுள் தான் காப்பாத்தணும்னு. அப்புறம் அந்த கடவுள் காப்பாத்துற மாதிரி இருந்தா கோயில் கோயிலா போயிட்டு நம்ம பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாமே. நீங்க எதுக்கு நிதித்துறை அமைச்சர், எதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர், எதுக்கு பிரதம மந்திரி? அதை தாண்டி சாவர்கருடைய படத்தை அதில் பொறிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம். கெஜ்ரிவால் கூட சொல்லியிருந்தா, நம்ம தமிழக முதல்வரை பார்த்து நிறைய விஷயங்கள் நாம கத்துக்கணும், அவரை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுகள் கூட அந்த நாட்கள் வந்துச்சு பார்த்தீங்களா. இவரை பார்த்துதான் அப்ப நீங்க மதுபானத்தை அந்த இடத்துல உருவாக்குறதுக்கும் தமிழ்நாடு தமிழக முதல்வர் ஒரு காரணமா இருந்தார் உங்களுக்கு. இவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்களா? மக்கள் மீதும் நாட்டு மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு தலைவனால மட்டும்தான் இதெல்லாம் சிந்திக்க முடியும். அப்போ அப்படிதான் பார்க்கணுமே தவிர, இவரை பார்த்ததுனால அதை பண்ணனாங்க அப்படிங்கறது. அவர் ரெண்டாவது சின்ன குழந்தை இல்லை. அதுதான் பேச்சு அப்படிதானே இருக்குது. தொடப்பத்தை தூக்கிட்டு ஊழலுக்கு எதிராக போராடுறோம் போராடுறேன்ட்டு தொடப்பத்தை தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கோங்களே, ஊழலுக்குள்ள அகப்பட்டு இருக்கிறாங்களே டெல்லியில அப்படின்ற மாதிரி தானே பேச்சு வெளிவரும். உங்களுக்கு அது வளர்ச்சியின் கேள்விகள் இப்படி வரும்போது மத்திய அரசு இவங்க அப்படியே சாடி கொண்டு போயிட்டு ஆம் ஆத்மியோட அதே மழுப்பு பாக்குறாங்களா? சரி, ஆம் ஆத்மி என்ன செய்யல, செஞ்சதுல என்னெல்லாம் மக்களுக்கு விரோதமான விஷயங்கள்னு சொல்லுங்க. நான் கூட சொல்லியிருந்தார் பாத்தீங்களா, வடக்கு வாழ்ந்து தெற்கு தேயுதுன்னு சொல்லிட்டு. வடக்குல நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க ஆட்சி புடிச்சிட்டு வரீங்க. சரி,
தெற்கு பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் அடுத்த கேள்வி இதுதான் கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். நாம் தமிழர் கட்சியும் ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட ஒரு டைம்ல முன்ன பின்ன வந்த கணக்காக தான் இருந்தது. இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மைக்குரிய மூன்றாவது ஒரு பெரும்பான்மையான கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஆம் ஆத்மி கால் தடம் பதிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆம் ஆத்மி எங்க இருக்குதுன்ற ஒரு பெரும்பான்மையான கட்சிக்கான அடையாளமே தெரியல. விவசாயிகளுக்கான பிரச்சனைகள்ல ஜெயிலுக்கு போனதுல எங்க தலைவர் ஒருத்தர். ஒருத்தர் சாராம வாழ முடியாது. இந்துக்காரங்க இந்துக்காரங்க கொடுக்கறத மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும்னா சாப்பிடவே முடியாது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உடைகளை தான் அணியணும்னா முடியாது. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய கட்டாயம், வேற வழியே இல்ல. இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது, ரோட்ல நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, உடை உடுத்த முடியாது, கல்வி கற்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நரேந்திர மோடியை அகற்றுவோம், இந்திய நாட்டை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அடிச்சு தமிழகம் முழுவதும் ஒட்டுறதுக்கு நாங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். 2024 இது வந்து ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள போறோம். இன்னைக்கு பொதுத்துறை எல்லாத்தையுமே வந்து தனியார் துறைக்கு கொடுத்துட்டாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு முறையும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள சமூகத்தின் காரியங்கள் குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் விவாதத்தின் அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த வகையில் இன்னைக்கு என்னோட யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரி. இவங்க வந்து ஆம் ஆத்மியின் மாநில மகளிரணி தலைவி மற்றும் மாநில குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆம் ஆத்மியின் செயல்பாடுகள் என்ன, ஆம் ஆத்மி யாரோட இணைஞ்சு செயல்படுறாங்க, தமிழகத்தில் ஆம் ஆத்மியின் பங்கு என்ன, என்னென்ன திட்டங்களை அவங்க செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்றத ஸ்டெல்லா மேரி மேடம் தெளிவா சொல்றதுக்காக இருக்கிறாங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆம் ஆத்மி அப்படின்னாலே இன்னைக்கு பெரும்பான்மைக்குரிய இடங்கள்ல ஆம் ஆத்மி பேச சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கு. கண்டிப்பா அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். சோ, ஆம் ஆத்மி 2024 நாடாளுமன்ற தேர்தல எந்த அளவுக்கு எதிர்கொள்ள தயாரா இருக்குது, கூட்டணி யாரோட வைக்க தயாரா இருக்குதா? முதல்ல ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கான மக்கள் நலனுக்கான ஒரு கட்சி. அது வந்து இன்னைக்கு சும்மா பேச்சளவுல மட்டும் இல்லாம இன்னைக்கு செயல்படுத்தி எல்லா மாநிலங்களிலும் உள்ளவர்கள் எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, உலகத்தரம் வாய்ந்த ஒரு கல்வியை கொடுத்துட்டு இருக்கிறதுல நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய, அதாவது பள்ளிக்கூடங்கள் வந்து பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் இல்லை, கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களே வந்து 5-star ஹோட்டல் அளவுக்கு பிள்ளைகளுக்கு கட்டி அந்த அளவுக்கு தரம் உயர்த்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து லைன்ல நின்று சீட்டு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு அதோடைய கல்வி தரத்தை வந்து உயர்த்தி இருக்காங்க. நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா, ட்ரம்போட மனைவி வந்து வந்திருந்தப்போ இந்த மாதிரி இந்த பள்ளியை வந்து ஒரு பள்ளி இருக்குதாமே இந்தியாவில், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நாங்க விசிட் பண்ணணும்னு மோடிட்ட கேட்டப்ப மோடி வந்து குஜராத்ல இருக்கிற பள்ளிக்கூடங்களை காமிக்கல, அவங்களுடைய மத்திய யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை கூட்டிட்டு போய் காமிக்கல. டெல்லியினுடைய ஆம் ஆத்மி கட்சியின் செயல்பாடு, ஆம் ஆத்மி கட்சியுடைய அரசாங்கத்தினுடைய அரசாங்க பள்ளியை கொண்டுட்டு போய் காமிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இன்னைக்கு எல்லாரும் போற்றக்கூடிய, எல்லாரும் பின்பற்றக்கூடிய, மக்களே வந்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு, அதாவது இங்கெல்லாம் வந்து அவர்களெல்லாம் வந்து இப்படி மக்கள் பணி செய்யறாங்களே ஏன் நீங்கள் எல்லாம் செய்யலைன்னு மற்ற மாநிலங்கள்ல உள்ளவங்களை பத்தி கேட்கிற அளவுக்கு அங்க வந்து எல்லா விதத்திலையும் ஆம் ஆத்மி கட்சி சிறப்பா இருக்குது, மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்துல மட்டும் குறுகிடாம மேக் இந்தியா நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இந்தியா வந்து உலகத்தரம் வாய்ந்த எல்லாத்திலுமே, கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே எல்லாவற்றிலும் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்குள்ள மட்டும் சுருக்கிடாம, பஞ்சாப்ல மட்டும் சுருக்கிடாம,
குஜராத்தில் இன்றைக்கி கால் எடுத்து வச்சுருக்கோம். அதில் மட்டும் அப்படி இல்லாமல் இந்தியா முழுவதும் பரவி, அதாவது இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல படித்த ஒரு தலைவராக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார். அவர் இந்த 2024 இங்கே வந்து ஆம் ஆத்மியா பிஜேபியா இந்த ரெண்டுக்கான போட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால கண்டிப்பாக 2024 கடும் போட்டியாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் பெரிய சவால் நிறைந்ததா? கண்டிப்பா. இந்தியா முழுக்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஒரு உத்வேகம் செயல்படுதுன்றீங்க. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி அந்த அளவுக்கு செயல்பாட்டோட இருக்குதா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மின்ற கட்சி எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படலை. நான் கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமா நான் ஆம் ஆத்மி கட்சியில பயணப்படுறேன். இந்த கட்சியில சம்பாதிக்க முடியாது, நம்மளுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் கட்சிக்குள்ளே வந்து பயணப்பட முடியும் எல்லாம் அப்படி தெரிஞ்சு தான் இங்கே வந்து குறைந்த அளவில் எல்லாம் இல்லை, எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா தன்னுடைய நேரம், தன்னுடைய வேலைவாய்ப்பு, தன்னுடைய பணம், தன்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே போட்டு இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சி வளருதுங்கிறது இல்லை, இங்கே வந்து மக்களுக்கான ஒரு பணியை செய்கிறதுக்காக தான். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சிங்கிறது மேலோங்கி வர்றதுங்கிறது கொஞ்சம், அதுவும் தமிழ்நாட்டிலங்கிறது திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் வரணுங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். இருந்தாலும் இங்கே பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சி அண்டர் கிரவுண்ட் கரண்ட் மாதிரி தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா 2015 நான் உட்பட முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற ஒரு நேர்மையான அதிகாரி, அப்போ ஏடிஎம்கே பீரியடு இருந்தது, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர், வேளாண் துறை சார்ந்த அமைச்சர். அந்த முத்துக்குமாரசாமி என்ற நேர்மையான அதிகாரி ஒரு 17 பேருக்கு வந்து நேர்மையாக லஞ்சம் வாங்காமல் போஸ்டிங் போட்டாருன்னு சொல்லி அவரை ப்ரெஷர் கொடுத்து அந்த பணத்தை திரும்ப அவர்கிட்ட கேட்டு அது கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அப்போ இப்படிப்பட்ட நேர்மையாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கணும், ஏன்னா லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தான் ஆம் ஆத்மி கட்சி வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால அங்கே ஓபிஎஸ் அப்போ வந்து சிஎம்மாக இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்த காலகட்டம் தான் அந்த நேரத்தில் இதை கேட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் வீட்டுக்கு மனு எடுத்துகிட்டு போனப்போ நாங்கள்லாம் வந்து ஜெயிலில் கூட 10 நாள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலங்களில். இன்னும் கூட அது வந்து இன்னும் எங்களுக்கு வழக்கு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து தவறான சிகிச்சை கொடுத்து அதில் வந்து டயாலிசிஸ் பண்ண இடத்துல கொஞ்சம் ஒழுங்காக ஸ்டெர்லைஸ் பண்ணாததுனால அவங்க வந்து நிறைய பாதிக்கப்பட்டு அவங்களுக்கான வழக்குகளை தொடர்றது. அதே மாதிரி, அதாவது தேசிய கட்சியாக நாங்கள் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கே என்ன நிலைப்பாடு இருக்குது, இந்த மக்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு என்ன கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருடைய கருத்துக்கள் எப்படியோ அதே மாதிரி தான். ஏன்னா நாங்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான், நாங்கள் தேசிய கட்சியாக இருந்தாலும் நாங்கள் டெல்லியிலேருந்து வரல, பஞ்சாப்லேருந்து வரல, நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி தான். சரி, அப்படிங்கிறப்ப இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களை எடுக்கிறது, நாங்கள் செய்யக்கூடிய தமிழகத்திற்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு ஆதரவாக அந்த பிரச்சனைகளை எடுத்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த பிரச்சனைகளை எடுத்து என்ன அப்படி செஞ்சுருக்கீங்க? சொல்லப்போனால் இப்போ நான் உங்களுக்கு இதை சொன்னது மாதிரி 8 வழி சாலைக்காக எங்களுடைய தமிழக தலைவர் வந்து உண்ணாவிரதம் இருந்த வர ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் எப்படி வேலை பார்க்க வைக்கணுங்கிறதுக்கு நாங்கள் தாங்க அதை அவங்க வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்ப்பீங்க, அவங்களெல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்ய வச்சதே ஆம் ஆத்மி தான். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்களை வந்து வெளியில் வந்து பெருசாக காமிக்கலை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளில் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சில இடத்துல சில பெண்கள் வந்து அந்த ஃபேமிலி சார்ந்தவங்க இதை வெளியில் பெருசாக காமிச்சு விரும்புறது கிடையாது, அதனால் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் அப்படியெல்லாம் முடிச்சிருக்கிறோம். தண்டனைகளும் வாங்கி கொடுத்துருக்கோம், தூக்கு தண்டனை வரைக்கும். பல்லடத்துல எல்லாம் ஒரு அப்பா பொண்ணை எரிச்சு கொன்ன வழக்கில் 11 வயது சிறுமியை ரேப் பண்ணி எரிச்சு கொன்னாங்க, அந்த வழக்கில் நாங்கள் தான் அதில் முற்பட்டு முக்கியமாக அதில் எங்களுடைய பங்களிப்பும் இருந்தது அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி நிறைய அரசு அதிகாரிகளை வந்து வேலை வாங்குறது, எப்படி நீங்கள் வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை வந்து பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி ஆர்டிஇயில் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இன்னைக்கு வெளியில் வந்து போட்டிருக்காங்க போர்டு, இது ஆர்டிஇ அதாவது இலவச கட்டாய கல்வி, 25% வந்து இலவச கட்டாய கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் வந்து அதை வந்து பண்ண வைக்கிறதுக்கு வழிவகையை செஞ்சு கொடுத்தது. இந்த மாதிரி எல்லாம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், மக்களுக்கான பணிகளை செய்கிறது. இன்னொன்று, நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இங்கே சம்பாதிக்கிறதுக்கான கட்சி இது கிடையாது, நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இதுக்காக நீங்கள் பணம் கொடுங்க. ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு முதல்ல நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறது
நியாயமான பிரச்சனையாக இருக்கா, நீங்க சொல்றது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு ஆரஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்திலே நாங்கள் தலையிடுறது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வேங்கை வயல் விஷயத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வேங்கை வயல் விஷயத்துல அவங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும். அந்த பிரச்சனை நடந்து மூணாவது நாளில் நான் உட்பட என்னுடைய மாவட்டத்தில் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் எஸ்பி அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்து அவங்களுக்கான என்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு அதை வந்து எப்படின்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்கணுமே நினைச்சுமே தவிர எங்களை மட்டும் அங்கே முன்னிறுத்திக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக. அப்போ உண்மைக்கு வந்து துணை போகக்கூடியது ஆம் ஆத்மி கட்சி, ஊழலுக்கு எதிரானது ஆம் ஆத்மி கட்சி. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அந்த ஊழல்ன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் மணீஷ் சிசோடியா வந்து அரெஸ்ட் வாரண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. மதுபான கொள்கைக்கு விரோதம் அவர் எழும்பியிருக்கிறான்னு சொல்லிட்டு ஊழலை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கணும் ஆம் ஆத்மி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் தலைமை அந்த இடத்துல அப்படி நடந்துட்டு இருக்குது. எங்க இந்த இடத்துல ஊழல் ஒழிக்கப்படுது? பேசுறவங்க கிட்டேயே ஊழல் இருக்குன்னு போது மக்கள் கிட்ட எப்படி ஆம் ஆத்மி நிலைச்சு நிற்க முடியும்? அந்த ஊழலுக்கான குற்றச்சாட்டுல இதை இவ்வளவு பிரபலமா பேசினவங்க வெளிக்கொண்டுட்டு வந்தவங்க என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாருங்கிற அதுக்கான உண்மையை சான்றை எங்கேயாவது இவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்களா? கிட்டத்தட்ட 8 மாசமா அவர் பின்னாடி அலைஞ்சாங்க, அவரோட போனை ட்ராக் பண்ணாங்க, எல்லாமே செக் பண்ணாங்க, ஆனா இது வரைக்கும் ஒரு சான்று கூட கிடைக்கல அவங்களுக்கு. இது என்னன்னா ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது, அந்த மதுபானத்துல புதிய சீர்திருத்த கொள்கைகளை வந்து கொண்டுகிட்டு வந்தாங்க. சிபிஐ விசாரணையில அவர் வந்து மழுப்பி பேசுறாரு, அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்த்தோம். மனுஷ சோடியா பொறுத்த வரைக்கும் சிபிஐ வரைக்கும் போயிட்டு சிபிஐ விசாரணை மழுப்பி பேசுறது, ஸோ இதெல்லாம் நிரூபணமாக்கப்படாமலாம் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் வெளியே வருது. சரி, என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன அதுக்கான உண்மை சான்று, அதை வெளியிடுங்க. அப்போ அவங்க கிட்ட எந்த ஒரு தப்புமே, ஏங்க நெருப்பு இல்லாம புகையுமா? மோடி என்ன செஞ்சிருக்காரு நாட்டு நன்மைக்காக? இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுத்ததுல மணீஷ் சிசோடியா வந்து ஒரு கல்வியின் புரட்சி தந்தைன்னே நாங்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அவர் செஞ்சிருக்காரு. இவங்களால இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியல, தொடர்ந்து வந்து தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். நாங்க ஒரு பெரிய சவாலா இருக்கிறோம், ஆம் ஆத்மி கட்சி பிஜேபிக்கு ஒரு சவாலா இருக்கிறோம். எங்களை எப்படியெல்லாம் வந்து அடக்குமுறை பண்ணணுமோ அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு மணீஷ் சிசோடியா மேல வந்து புனையப்பட்ட வழக்கு வந்து போலி வழக்கு தான். அது போலி வழக்கு, அது வந்து ஆணித்தரமா ஒன்னும் இல்ல. சத்யேந்தர் ஜெயின் உள்ள இருக்கிறாரு, கிட்டத்தட்ட இத்தனை மாதங்களா இருக்காரு, இது வரைக்கும் நீங்க அவர் மேல எந்த வித இதுவும் வந்து நிரூபணத்தையும் உங்களால நிரூபிக்க முடியலையே. நிரூபணம் இல்லாமல் ஒரு உள்ள இன்னும் இருக்கிறாரு. இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களை வந்து கடிந்து பேசுது. இந்த வரைக்கும் எந்தவித குற்றத்தையும் உங்களால வந்து கொண்டுகிட்டு வர முடியலையே, நிரூபிக்க முடியலையே, ஏன் இன்னும் அவரை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடிஞ்சுக்கிறாங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அங்க டெல்லியில. அப்படிங்கிறப்போ உங்கள்ட்ட எதுவுமே எந்த ஆதாரங்களும் இல்ல, உங்கள்ட்ட சிக்கல, ஏதாவது போலி வழக்கில் போட்டு எங்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும் அப்படிங்கறதோட தான் இவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு. சத்யேந்தர் ஜெயின்லாம் யாரு? கிட்டத்தட்ட 450 மொகலா கிளினிக்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 450 மொகலா கிளினிக்குகளை வந்து அவர் வந்து உருவாக்கி இருக்காரு. 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து மொகலா கிளினிக். அந்த மொகலா கிளினிக் எப்படிப்பட்டது? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு திட்டமா இருந்தா கூட எத்தனை லட்சங்களை வந்து அரசாங்கம் வந்து செலவு பண்ணுது. 1.5 லட்சம் ரூபாயில ஒரு மொகலா கிளினிக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது மக்களுக்கு தரமான, நாம சொல்லக்கூடியது எல்லாமே அங்க தரமான மருத்துவம், தரமான சாலைகள், தரமான குடிநீர், தரமான கல்வி, எல்லாம் தரம் 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 அப்படிதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத தொடர்ந்து நாம் முதல்ல சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே ஆம் ஆத்மி கிட்ட சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபினால எதிர்கொள்ள முடியல. எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரில. ஒன்று இவங்க கையில் வந்து நீதிபதிகளை கூட மீம்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க, எல்லா கட்சிகளையும் என்னென்னவோ அணி இருக்கும், ஆனால் பிஜேபியில் மட்டும்தான் நீதிபதிகளுக்குன்னு ஒரு அணி இருக்குது அப்படிங்கிறத கூட நகைச்சுவையாக வந்து ஒரு மீம்ஸாக போட்டிருந்தாங்க. சிபிஐயை ஏவி விடுறது இந்த மாதிரியெல்லாம் தொடர்ந்து ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி தான் ரெய்ட் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார், எங்கிட்ட 4 சொட்டர் 2 மஃப்ளர் வேணா இருக்கும், நீங்கள் என்ன தேடி எடுத்தாலும் அதுதான் கிடைக்கும்னு. இதுதான் ஆம் ஆத்மி. அதனால அவர்கள் எத்தனை பேரை இனிமேல் கைது பண்ணாலும் சரி, ஆம் ஆத்மியினுடைய சாதனை இன்னும் அடுக்கடுக்காக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இவர்களுக்கு இது வந்து இன்னும் தலைக்குனிவு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி ஓட்டு கேட்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? நாங்கள் வந்து பொதுத்துறையில் இருந்தெல்லாம் தனியார் துறைக்கு தார பார்த்துட்டோம், இப்படி ஒவ்வொரு மத கலவரத்தை தூண்டிவிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆட்சியை பிடிச்சிட்ருக்கோம்,
இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை அவங்களெல்லாம் நாங்கள் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அம்பானிக்கும் அதானிக்குமான மத்திய அரசாங்கமாக தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். தொழிலதிபர் கார்ப்பரேட்டுகளுக்கு தான் நாங்கள்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். இதை தவிர வேற என்ன நீங்கள் நல்லது செஞ்சிட்டீங்கன்னு ஏதாவது நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த 10 வருட காலமாக 9 வருட காலமாக வந்த 2017லேருந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, ஆனால் நீங்கள் நீங்கள் இன்னைக்கு எதை செஞ்சுட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து கருப்பு பணத்தை மீட்டு தரேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய சகாக்கள் என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்றீங்க. இன்னைக்கு கருப்பு பணத்தை நான் மீட்டு தரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. இந்த கருப்பு பணத்தை உங்களால் மீட்க முடிஞ்சுதா? இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் எல்லாத்துலேயும். எங்க நீங்கள் வந்து என்ன விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு நீங்கள் வருஷத்துக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன்னீங்க, வேலை கொடுக்குறேன்னீங்க இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பாருங்க, சொமேட்டோ சுகி ஓட்டிட்டு இருக்கான், டபுள் டிகிரி முடிச்சவன் பிஹெச்டி முடிச்சவன் சுகி ஓட்டிட்டு இருக்கான், ராபிடோ ஓட்டிட்டு இருக்கான், யூபர் ஓட்டுறான். இதுக்காக தான் வந்து அவங்களோட எல்லாம் தரம் உயர்த்தி எஜுகேஷனில் நம்ம மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம பாடுபட்டோமா? இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோமா? இவர்களுக்கு குலத்தொழிலை கொண்டுட்டு வரணும். நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, குலத்தொழிலை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஊர்ஜிதமா இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளை மாதிரி உள்ளவர்கள் சமூக அக்கறை சமூக நலன் சார்ந்து இந்திய நாட்டு மேலே இந்திய மக்கள் மேலே அக்கறை இருந்ததுனால தான் அதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும். போராட்டம் போராட்டம் மத்திய அரசாங்கம் வந்த காலத்துலேருந்து போராட்டமாக தான் இருக்குது. ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த அரசாங்கம் செவி கொடுத்து கேட்கணும். ஏதோ நம்மளுடைய கவனத்துக்கு வராத ஒரு விஷயத்தை போராட்டம் மூலமாக பொதுமக்களும் கட்சி சார்ந்தவர்களும் அக்கறை உள்ளவங்களும் கேட்குறாங்களே, அவங்க என்ன சொல்ல வராங்க அதை நம்ம காது கொடுத்து கேட்போன்னு கேட்கணும். இல்லை நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனுக்கு நம்ம எவ்வளவு மீத்தேன் ஏத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் வந்து நீங்க கொண்டுகிட்டு வரீங்க ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரீங்கன்னா அந்த பகுதியிலையோ அந்த மண்ணுக்கோ அந்த மனிதனுக்கோ எந்த விதத்துல பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு முதல்ல கருத்து கேட்பு கேட்கணும். எதுவுமே கேட்கறது கிடையாது, நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிச்சிடுறீங்க. அதை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நாங்கள் பலகாலம் போராட வேண்டியிருக்குது. அப்போ இது மக்களுக்கான அரசாங்கமா இல்லைங்கிறதுக்கு இது மாதிரி நம்ம நிறைய மறந்துட்டோம். இன்னைக்கு நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வந்துட்டு அதை யாராலையும் மறக்கவே முடியாது. கண்டிப்பா யாருடைய கருத்தையாவது கேட்டாங்களா? இந்த எல்லா மாநில அரசுகளை உட்கார வச்சு அந்தந்த தலைவர் முதலமைச்சர்களை கூப்பிட்டு இல்ல துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு ஏதாவது கருத்து கேட்டாங்களா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு, படித்தவர்கள் இல்லாதது இந்த நாட்டிற்கு பேராபத்து பிரதமரா இருப்பது அப்படின்னு கேட்டதுனால உங்களுடைய படித்த சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு ஆர்டிஐயில் போட்டு கேட்டிருக்காரு. ஏன்னா ஆர்டிஐயில் வந்து அதிக பலம் வாய்ந்தவர்கள் அதை முதல்ல வந்து பிரபலப்படுத்தினதே ஆம் ஆத்மி கட்சி தான், முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் சும்மா ஒன்றும் உடனே எல்லாம் வந்து முதலமைச்சராலாம் ஆகலை, 14 வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கிறாரு, மக்களுக்கான பிரச்சனைகளோடு நின்றுருக்காரு, அன்னை தெரசா கூட பயணப்பட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி சமூக சேவையிலும் சரி அரசியலும் சரி ஐஏசி மூமெண்ட் இருக்கும்போது அண்ணா ஆசாரை கூட பயணப்படும் போது ஊழல் எதிர்ப்பு இயக்கம், ஏன்னா ஊழல் வந்து ரொம்ப மோசமானது, ஊழலும் சரி லஞ்சமும் சரி நம்மளுடைய வரிப்பணத்தையும் நம்மளுடைய உரிமைகளையும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க விடாம அவங்க பெரும் முதலாளிகளும் ஆட்சியாளர்களும் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு இதுவா இருந்தது. அதனாலதான் ஐஏசி மூமெண்ட்ல போய் இருக்கும்போது அதை வந்து இயக்கமா மட்டும் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு இயக்கமோ இதுவோ ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு என்ஜிஓவோ வந்து ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா நிரந்தர தீர்வுக்கு அரசியல் மட்டும்தான் ஒரு அடிப்படை ஆயுதமா இருக்கும். அதை உணர்ந்துதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு அந்த கட்சி வந்துட்டு இன்னைக்கு எல்லாரையும் தூங்க விடாம இந்த மாதிரி ஊழல்வாதிகளையும் லஞ்சம் வாங்கக்கூடியவங்களையும் இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக நாட்டை வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இது போன்றவர்களை தூக்கம் இல்லாம பண்ணியிருக்கிறது இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்க ரூபாய் நோட்டுகள் சொல்லும் போது எனக்கு இந்த இருக்கிற கேள்வி ஞாபகம் வருது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்ல மகாத்மா காந்தியின் படத்துக்கு பதிலாக விநாயகர் லட்சுமியின் படத்தை அச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேசிய தலைவர் மகாத்மா காந்தி ஒரு பொதுவான ஒரு தலைவரோட படம் அது ஓகே, ஆனா இவர் வந்து ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விநாயகர் லட்சுமி இப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வரும்போது கேட்கிறேன், எதுவும் நினைக்க வேண்டாம், நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? ஒரு மதத்தை அந்த இடத்துல திணிக்கிறது சரியா? ஒரு பொதுப்படியான ஒரு விஷயம் இல்ல மகாத்மா காந்திக்கு பதிலா இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பொதுவான விஷயத்துனா அது ஓகே தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். மத ரீதியா கொண்டு வந்ததுக்கு நீங்களும் ஒரு கிறிஸ்தவராச்சு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கிறிஸ்தவர்னு சொன்னாதான் எனக்கு அதெல்லாம் ஞாபகமே வருது. ஏன்னா நான் இங்க கிறிஸ்தவராகவோ இங்க என்னுடைய கட்சியில எங்களுடைய கட்சியில ஆம் ஆத்மியில ஜாதி மதம் படிச்சவன் படிக்காதவன் காசு இருக்கிறவன் இல்லாதப்பட்டவன் எந்த இதுவும் இல்லை, இதெல்லாம் பார்க்காதவங்க தான் இங்கே குவாலிஃபை.
மக்களுடைய நலம் சார்ந்து சமூக அக்கறையோட பயணப்படுறவங்கெல்லாம் யாரோ அவங்கெல்லாம் தான் இந்த ஒரே தளத்தில் நாங்கள் வந்து ஒரே களத்தில் களமாடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ரூபாய் நோட்டில் வந்து அவருடைய படத்தை, அதாவது லக்ஷ்மி கணேசோட படத்தை போடணும் அப்படின்னு சொன்னது, இது எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னா குஜராத் எலெக்ஷன் நடக்கும்போது. அந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்கிறீங்க மகாத்மா காந்தியுடைய படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் இதை போட சொல்லலாமான், அவர் எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொல்லலை, கணேஷோட படத்தையும் மகாலட்சுமி படத்தையும் போடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, அந்த கடவுள் தான் காப்பாற்றணும்னு. அப்புறம் அந்த கடவுள் காப்பாற்றுற மாதிரி இருந்தால் கோயில் கோயிலாக போயிட்டு நம்ம பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாமே, நீங்கள் எதுக்கு நிதித்துறை அமைச்சர், எதுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர், எதுக்கு பிரதம மந்திரி? அதை தாண்டி சாவர்கருடைய படத்தை அதில் பொறிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம். மகாத்மா காந்தி படத்துக்கு பதிலாக அதை தகர்க்க வேண்டும்னா இதை சொன்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ இன்னொன்னு என்னன்னா, கணேஷ் படத்தையும் மகாலட்சுமி படத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதுக்காக போடுவாங்களா? போட மாட்டாங்க. அத முள்ள முள்ளால எடுக்கணுங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி, எங்க தலைவர் சொன்ன மாதிரி, நீங்க ராமர்னா எங்க தலைவர் அனுமருங்கிறாரு, என்ன தவறு இருக்கு? ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவர் வந்து இந்துக்களுக்காகவோ இதுக்காகலாம் இல்லை, அவர் ஒட்டுமொத்த மக்களையும் மனிதநேயத்தோடையும் மனிதாபிமானத்தோடையும் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. டெல்லியில ரெண்டாவது 2020 ஆட்சி அமைக்கும் போது மூணாவது முறையா சிஎம் அங்க உட்காடுறாங்க. 2020 அங்க உட்கார்ந்துருக்கோம், அவர்கிட்ட ஜெயிச்ச உடனே போய் கேட்கறாங்க, இங்க பல மொழி பேசுறவங்க பலதரப்பட்ட பல மாநிலங்கள்ல உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் நீங்க வந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, டெல்லி வந்து ஒரு இதயம் மாதிரி இந்தியாவுக்கு, அதனால இது சீராக துடிக்கணும், இங்க யாரு இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்னுடைய அந்த சிறப்பான ஆட்சி எல்லாருக்கும், அந்த சலுகைகள் எல்லாருக்கும் சரிசமமாக எந்தவித தங்கு தடையும் இல்லாம போய் சேரணும். அப்போ அவர் ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ எதுவும் பார்க்கறது கிடையாது, எல்லாரையும் மனிதர்களாக பார்க்கறாரு. ரெண்டாவது, மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரிப்பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணணும். இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை மருத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கோ நம்ம இன்னைக்கு அதிகமாக கடன் வாங்குறது எதுக்காக? இதுக்காக தான். அப்போ ஒரு அரசாங்கமானது என்னென்ன இலவசம் கொடுக்கணும். குஜராத்தில் கூட வந்து மோடி பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். என்ன விமர்சனம் பண்ணார்? இவர் வந்து இலவசமாக எதை இலவசமாக கொடுக்குறாங்க? இன்னைக்கு தண்ணியை வந்து அங்கே இலவசமாக கொடுத்துருக்காங்க டெல்லியில். அதாவது நாங்கள் அங்கே எலெக்ஷனில் 2015 2015 நாங்கள் அங்கே எலெக்ஷன் கேம்பெயின்லாம் போயிருக்கும் போதும், முதல் ரெண்டாவது தடவை அங்கே இருந்தக்கூடிய மக்கள் சொன்னது என்னன்னா, எங்களுடைய வீட்டு வாடகையை விட எங்களுக்கு தண்ணிக்கும் கரண்ட் பில்லும் அதிகமாக இருக்கும், 2-3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த 49 வந்து அலைன்ஸ் இருந்து சிஎம்ஆக இருந்த காலங்களில் குடிக்கிற தண்ணியை இலவசமாகவும் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயாகவும் வந்து கொடுத்தாரு. அது மக்களுக்கு பிடிச்சு போச்சு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் 49 ரிசைன் பண்ணுறாரே அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பயங்கர கோபத்துல இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் ரோட்ல இறங்கி நின்று மன்னிப்பு கேட்டாரு மக்கள்கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் 17 கோரிக்கைகளோட இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அதுல ஜன் லோக்பால் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்க கேட்டீங்க, தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு, ஜன் லோக்பால்ங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டுகிட்டு வரணுங்கிறது அந்த 17 கோரிக்கைகள் அவர் சிஎம்ஆ பதவி இருக்கும்போது கூட்டணியில இருக்கும்போது கேட்டிருந்தது. அப்ப தண்ணியை கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துறாங்க, அந்த ஜன் லோக்பால்னு கொண்டுகிட்டு வரும்போது அங்க வந்து பிரச்சனை ஆகுது. அப்போதான் நான் பெரும்பான்மையா இல்லாததுனால உங்களுக்கு என்னால அந்த முழுமையா வந்து எந்த பணிகளையும் செய்ய முடியலன்னு, அதனாலதான் டெல்லி மக்கள் 70-67 சீட்டை வந்து 2015 கொடுத்தாங்க, கொடுத்து அரியணையில் ஏத்துனாங்க. அடுத்து 2020 நான் வந்து அங்க மூணாவது தடவை எலெக்ஷன் நடக்கும்போது அங்க போறோம். அப்ப மக்கள் சொல்றாங்க, எத்தனை தடவை வந்தாலும் சரி அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர், என் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா படிப்பு கிடைக்குது. டெல்லி முழுவதும் இன்னைக்கு போய் பாருங்க, நான் இது பேச்சுக்காக சொல்லலை, யாராவது வந்தாங்கன்னா கூட நானும் ஒரு சரியான ஒரு சாதாரண ஒரு பாமரன் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும், ப்ரைவேட் பஸ் மாதிரி, ஸ்கூல்ஸ் நல்லா இருக்குது, எங்களுக்கு கிளினிக் நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட 40-50 வகையான டெஸ்ட்டு வந்து பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லேயே வந்து ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது, தரமான மருந்துகள் கிடைக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு ஆட்டோ ஒரு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அவரை எடுத்துகிட்டு போய் இங்கே போடுறதுக்கு என்ன நினப்பாங்க, போலீஸில் 1008 பிரச்சனை சொல்லணுமே, நம்மளுக்கு இது எதுக்கு, அது சவாரி போயிடுமே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் டெல்லியில் அந்த மாதிரி யாராவது அடிபட்டு ரோட்டோரமாக இருந்தாங்கன்னா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே 2000 ரூபாயும் சன்மானமாக வாங்கிக்கிட்டு
அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு போக சொல்லி அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவை கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் வந்து மக்களை வந்து மக்களுக்காக அவர் செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஜன்லோக்பால் சொன்னப்ப நீங்கள் கேட்டீங்க, லோக்காயுத்தாங்கிறது தமிழகத்தில் கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 10 நாள் எங்களுடைய தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார் எங்கள் தமிழ்நாட்டில். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவங்களும் சரி ஆளுகிறவர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு அளவில் லஞ்சமும் ஊழலும் இங்கே புறையோடி போய் கிடக்கு தமிழகத்தில். அது நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு சரியான எஜுகேஷன் கிடைக்கல, நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி ஓடுறோம், லட்சக்கணக்கில் நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் பெருமுதலாளிகள்கிட்ட இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டலு, இன்னும் நிறையா. ஒரு ரோடு போட சொன்னால் சரி, ஒரு தண்ணி பைப்பு போட சொன்னால் சரி, எல்லாத்துலேயுமே லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது. ஊழல் நடக்குது முக்கியமாக. அந்த ஊழல் நடக்கிறங்கிற ஒரு விஷயத்த லோக்காயுத்தாங்கிறது 1 வருஷத்துக்குள்ளே விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடியது. அது தமிழகத்தில் கொண்டுட்டு வரணும்னு உண்ணாவிரதம் இருந்து அதை கொண்டுட்டு வந்தாங்க, அதை நடைமுறைப்படுத்தலை. இப்போ கூட வந்து தமிழக முதலமைச்சர் வந்து வெற்றி பெற்று வந்த உடனே அவங்கள சந்தித்து வாழ்த்து கூறிட்டு வெளியில் வரும்போது மீடியாக்கள்கிட்ட சொன்னதையும் அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி லோக்காயுத்தாவை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இது என்னென்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சரி, வரக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாடமாக இருக்கும். நீங்கள் உண்ணாவிரதம்னு சொல்லும்போது இந்த ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் வருது. ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணா ஹசாரேவோட அந்த உண்ணாவிரதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள், நிறைய செலிபிரிட்டிஸ்கள், நிறைய பொதுமக்களும் கூட அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அந்த ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்கு உறுதுணையாக இருக்கணும்ட்டு இருந்த அந்த ஆரம்ப கட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாள்பட பிரபலங்கள் அதில் உள்ளே இருக்கிறாங்களா, நடிகர் நடிகைகளோட ஒத்துழைப்பு இருக்குதா அப்படின்றது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாடு தேங்கிட்டு வருதோ, அப்படியே அடிமட்டமாக அப்படியே வந்து இறங்கிட்டு வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர மாதிரி இருக்குது. கெஜ்ரிவால் கூட சொல்லியிருந்தா நம்ம தமிழக முதல்வரை பார்த்து நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கணும், அவரை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுகள் கூட அந்த நாட்களில் வந்துச்சு பார்த்தீங்களா. இவரை பார்த்து தான் அப்போ நீங்கள் மதுபானத்தை அந்த இடத்துல உருவாக்குறதுக்கும் தமிழ்நாடு தமிழக முதல்வர் ஒரு காரணமாக இருந்தார் அவங்களுக்கு. இவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். ஏற்கனவே இருந்த மதுபான கடைகளை குறைச்சிருக்காங்க, அங்கே குறைச்சிட்டு அதில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சீர்திருத்தங்களை என்ன பிரச்சனைனா, ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது என்னன்னா இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் தெரிந்த முதலாளிகளுக்கும் கொடுத்துட்டாங்க. யாரும் மணிஷ் சிசோடியா கூட இருந்தவங்க கொடுத்துட்டாங்கன்றது தான் குற்றச்சாட்டு. அது இல்லாமல் அதில் வரக்கூடிய டாக்ஸ் எல்லாமே அதிகமாக, கொஞ்சம் அதிகமான டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. இதெல்லாம் செஞ்சது தான் அவங்களுக்கு வந்து இதுதான் குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பார்த்து அங்கே பார்த்து அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே புதுமை பெண் திட்டத்துக்காக நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து அழைச்சிருந்தாங்க. ஏன்னா அங்கே நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து அங்கே டெல்லி போயிருந்தாங்க, முதல்வரும் போயிருந்தாங்க. போயிருக்கும்போது நம்மளுடைய ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே அது மாதிரி மாதிரி பள்ளிகளை வந்து சில பள்ளிகளை அவங்க பண்ணி அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வந்து அதை திறக்க வச்சாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது இதுதான். என்ன சொல்ல வந்தார்னா, ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இதில் நம்மளுக்கு ஈகோ வேண்டாம், ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு என்னென்ன திட்டங்கள் சிறப்பாக பண்ணுறாங்களோ அதை நாம் எடுத்துக்கரலாம். என்ன அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் நான் சொன்னேன் ஏற்கனவே, மேக் இந்தியா நம்பர் 1, உலகத்தரத்தில் இந்தியா வந்து நம்பர் 1 வரணும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன ரீசனாக அவர் சொன்னார், முதல்ல விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியை முதல்ல கட்டினது டெல்லி அரசாங்கம் தான். அவங்க வந்து இங்கே சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விளையாட்டுகளை பிரிச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம எல்லாரையும் மேம்படுத்துவோம், பிள்ளைகளை திறமைசாலிகளாக நம்ம அவங்கள வந்து ஊக்குவிப்போம், ஊக்குவிச்சு ஒலிம்பிக்கில் இந்தியாவை வந்து நம்பர் 1 ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இது வந்து யாருனால சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு சிந்தனையும் மக்கள் மீதும் நாட்டு மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் இதெல்லாம் சிந்திக்க முடியும். அப்போ அப்படி தான் பார்க்கணுமே தவிர, இவரை பார்த்ததுனால அதை பண்ணினாங்க அப்படிங்கிறது, அவர் ரெண்டாவது சின்ன குழந்தை இல்லை, ரெண்டாவது அவர் யாரும் சொல்லி சொல்லி தான் கேட்க வேண்டியதில்லை, அவர் படித்தவர், ஐஆர்எஸ் படித்தவர், ஐஆர்எஸ் படிச்சுட்டு பதவியில் இருக்கும்போதே பதவியை தூக்கி போட்டுட்டு வந்தார். ஏன்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டம், இந்த நேரத்துலையும் மக்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரலை அப்படின்னா நீங்களும், அதாவது மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதுக்கு வானத்துலேருந்து யாரும் பொத்துன்னு குதிக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது மனசுலேருந்து தோணணும், எனக்கு ஏதாவது மனசுலேருந்து தோணணும், பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் சாப்பிட்டோம் இருந்தோன்றது இல்லாமல் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்றைக்கி அப்படி இல்லை தான், கொரோனா காலங்களில் அந்த மனிதாபிமானம் மனிதநேயத்தை பார்த்தோம், ஆனால் அவையெல்லாம் உதவிகளாக மட்டுமே
செய்யப்படுது. ஆனால் நிரந்தர தீர்வுங்கிறது அரசாங்கத்தால் கொடுக்க முடியும். அதுக்காக தான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் அரசியல், இல்லைன்னா நாங்கள்லாம் எதுக்கு, நான்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு நான் பாட்டுக்கள் இருந்திருக்கலாம், எதுக்காக நான் தொடப்பத்தை தூக்கிட்டு ரோட்ல வரணும், அவசியம் இல்லையே. அதுதான் பேச்சு அப்படிதானே இருக்குது. தொடப்பத்தை தூக்கிட்டு ஊழலுக்கு எதிராக போராடுறோம் போராடுறேன்ட்டு தொடப்பத்தை தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கோங்களே, ஊழலுக்குள்ள அகப்பட்டு இருக்கிறாங்களே டெல்லியில அப்படின்ற மாதிரி தானே பேச்சு வெளிவரும். உங்களுக்கு உங்களுக்கு அதைத்தானே இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே. இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காங்களான்னு கேளுங்க. எப்ப பார்த்தாலும் டிஎம்கே வந்து பிஜேபின்னு சொல்றாங்க, ஆம் ஆத்மும் பிஜேபி, எல்லா படியும் தூக்கி பிஜேபி 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 மேல போடுவீங்களா? இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. இன்னொரு ஒரு விஷயம், மறைமுக சப்போர்ட் டிஎம்கேடுது ஆம் ஆத்மிக்கு இருக்கா? அதாவது பிஜேபி மேல குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா குற்றச்சாட்டு சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியப்படணும். குற்றச்சாட்டுகள் சொல்ற அளவுக்கு உங்களுடைய அரசாங்கமும் உங்களுடைய ஆட்சி முறையும் அவ்வளவு மோசமா இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் அவருக்கு சேலரி, ஆனால் அவருடைய மேக்கப்புக்கு 15 லட்சம் ரூபாய் ஆகுது அப்படின்றாங்க. இதை வந்து நிறைய பேர் விமர்சனமாக நீங்கள் பார்த்தீங்களா செய்ய, உண்மையை ஒத்துக்கங்க. அவருடைய உடையிலிருந்து ஏன் ஒரு முதல இது பிரதமர் வந்து இதெல்லாம் போடக்கூடாத, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் மேலே நீங்கள் அக்கறை வச்சுக்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பினாமியாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி மேலே வந்து நீங்கள் வந்து அக்கறை வச்சிருக்கிற மாதிரி உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க என்னெல்லாம் பொய் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு உள்ள வந்தீங்க. அந்த வாக்குறுதிகளை இன்னைக்கு வரைக்கும் உங்களால நிறைவேற்றுறதுக்கு யோகியதை கிடையாது, திராணி இல்லை. நீங்க சொல்லிட்டு வந்தீங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க, நீங்க வெளியில போய் ஒவ்வொரு நாட்டோடையும் வந்து நீங்க வந்து அக்ரிமெண்ட் போடுறீங்க, எதுக்காக? தொழில்துறையை உள்ள கொண்டுகிட்டு வர்றதுக்கு, தொழில்களை எதுக்காக கொண்டு வரீங்க? இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அது வந்து கட்சி கொள்கைகளுக்கோ எதுக்கோ ஒன்று எதிராக இருக்குது அப்படின்னா, இல்லை மக்களுக்கு விரோதமான ஒரு விஷயமாக இருக்குது, யாராவது செயல்பட்டுட்டா நிர்வாகிகளோ இல்லை கட்சி சார்ந்தவர்களோ இல்லை எங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையிலையோ எம்எல்ஏவோ ஏதோ ஒரு நிர்வாகிகளோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கை கொடுப்பார், மக்களுக்கு விரோதமான விஷயங்களே செய்யக்கூடாது, யாரும் அதில் இது பண்ணால் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லுவாங்கல்ல. உதாரணத்துக்கு நம்மளுடைய மாநில முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து சொன்னார்ல, இந்த மாதிரி யாரும் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்க, ஏதோ ஒரு இடத்துல கூட ஒரு கடையில் போய் யாரோ ஒருத்தர் சண்டை போட்டார் இந்த மாதிரி செஞ்சால் அவரை வந்து கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் யாரும் இந்த நடவடிக்கைகளில் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இத்தனை மதவாத பிரச்சனைகள் இந்தியா முழுவதும் நடந்துச்சு. பெங்களூரில் ஹிஜாப் போட்டுட்டு போன பொண்ணை கல்லை விட்டு அடிக்கிறான், இளைஞர்கள் வந்து தரத்துறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்டோன்னு இன்னைக்கு மாட்டுக்கறினாலதான் ஏற்றுமதி இந்தியாவில் அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்கறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது மாட்டுக்கறி ஏற்றுமதி. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு மாட்டை அடித்த மாதிரி அடிச்சு கொண்டீங்க, எல்லா இடத்துலையும் மதவாதம் வந்து பேசுறீங்க, என்ன எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. எஸ்சிஏ என்ஆர்சி என்பிஆர் நம்ம மறந்துடுவோமா அந்த விஷயத்தெல்லாம்? அதுல வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவான்னு இல்ல அந்த, ஏன்னா பாருங்க நம்மளுக்கு அதை பேசும்போது தான் ஞாபகம் வருது, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த 9 வருட காலங்கள்ல நாங்க புலம்புற மாதிரியும் எங்களுடைய ஆதங்கங்களை கொட்டுற மாதிரியும், நான் எங்களுடைய இல்ல நம்முடைய ஆதங்கங்களை கொட்டுற மாதிரியும் தான் இவருடைய ஆட்சி அதிகாரம் இங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல இவர் இருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி மனிதாபிமானத்துக்கும் மனிதநேயத்துக்கும் ஊறு விளைவிக்கிற மாதிரியோ மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி பிரச்சனைகளை செய்யாதீங்கன்னு என்னைக்காவது ஒரு லெட்டர் எழுதி பொதுவாக வந்து கொடுத்துருக்காங்களா? இல்லை மீடியாவை சந்திச்சு மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை, இந்த மங்கி பாத்தில் பேசுறாருல அங்கே கூட சொல்லியிருக்கிறாரா? சொல்ல மாட்டார். இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களை கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு உலக அளவில் வந்து இந்தியாவை வந்து பெருமையாக பேசுனா நம்மளுக்கு பெருமை தானே? கண்டிப்பா கண்டிப்பா பெருமை தானே. அப்புறம் நம்ம ஏன் இவரை எதிர்க்க போறோம், என்ன சொல்லுவோம்? இப்ப நீங்க நம்ம சொன்ன மாதிரி அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்குமே, அது ஒரு போராட்டங்கள் மூலமாக தெரிவிக்கலாம். ஆனா எதுவுமே இல்லை, எந்த முன்னேற்றம், அப்படி கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது, எந்த வித முன்னேற்றம் இல்லை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்க இவ்வளவு கேட்கறீங்க இல்லையா, நீங்க இந்த மீடியா துறையில இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து பிஜேபி ஆட்சி என்னெல்லாம் மக்களுக்கு நன்மைகள் செஞ்சிருக்கு, உங்களுடைய நாலேஜ் கெட்டின விஷயங்களை ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஆம் ஆத்மியின் இந்த வளர்ச்சியின் கேள்விகள் இப்படி வரும்போது மத்திய அரசு இவங்க அப்படியே சாடி கொண்டு போயிட்டு ஆம் ஆத்மியோட அதை அப்படியே மழுப்பு பாக்குறாங்களா? சரி, ஆம் ஆத்மி என்ன செய்யல, செஞ்சதுல என்னெல்லாம் மக்களுக்கு விரோதமான விஷயங்கள்னு சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா கூட சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா,
வடக்கு வாழ்ந்து தெற்கு தேயுதுன்னு சொல்லிட்டு வடக்குல நீங்க சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க ஆட்சி பிடிச்சிட்டு வரீங்க. சரி, தெற்க பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் அடுத்த கேள்வி இதுதான் கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். நாம் தமிழர் கட்சியும் ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட ஒரு டைம்ல முன்ன பின்ன வந்த கணக்காக தான் இருந்தது. இன்னைக்கு தமிழகத்துல பெரும்பான்மைக்குரிய மூன்றாவது ஒரு பெரும்பான்மையான கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. சொன்ன மாதிரியே வடக்கு தான் அங்க வாழுது ஆம் ஆத்மி, தெற்கு தேயுதுன் போது ஆம் ஆத்மி கால் தடம் பதிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆம் ஆத்மி எங்க இருக்குதுன்ற ஒரு பெரும்பான்மையான கட்சிக்கான அடையாளமே தெரியல. ஆம் ஆத்மி கட்சி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன், இன்னும் சொல்லிட்டே போனா லிஸ்ட் பெருசாயிட்டுதான் இருக்கும். அதாவது ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா ஆர்டிஐல போட்டு இதை எங்களுக்கு பேசுறதுல மட்டும் எங்களுக்கு அரசியல் கிடையாது, எங்களோடது எல்லாமே செயலாக்கமான அரசியல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அண்டர் கிரவுண்டு கரண்ட் மாதிரி நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா மாவட்டங்கள்லையும் சரி. ரெண்டாவது, எங்களுடைய பிள்ளைகளும் இருக்காங்க, எங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அதையும் பார்த்துக்கிட்டு நாட்டின் மேல உள்ள அக்கறையிலையும் நாங்க இங்க வந்து பயணப்பட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க அவங்க பேசலாம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் மட்டுமே பண்ணி பேச்சே பாத்தீங்கன்னா தெரிக்கும். ஆனா ஆம் தமிழர்கள் ஆம் ஆத்மி கட்சியோட தலைவருடைய அந்த வார்த்தைகளும் பேச்சுகளும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தோம், இந்த இடத்துல நாங்க இது பண்ணோம் அப்படின்றதுக்கான தடையும் எங்க இருக்குதுன்னே தெரியும். விவசாயிகளுக்கான பிரச்சனைகள்ல ஜெயிலுக்கு போனதுல எங்க தலைவர் ஒருத்தர் அப்படிங்களா, 10 நாள் சேலம் ஜெயில இருந்தார், எட்டு வழி சாலையை எதிர்த்து லோக்காயுத்தாவை கொண்டு வரணும்னு சொன்னது அவர் தான். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ அதெல்லாம் அந்த அங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கவனத்துக்கு கொண்டுகிட்டு போறோம். அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம எப்படி வேலைகளை வந்து செய்ய வைக்கணுங்கிறத இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்டிஇல பிள்ளைகளை சேர்க்கறதா இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ரோட்ல வந்து ரோடு போடுறாங்க, எவ்வளவுக்கு போடணும், என்ன போடணும், ஏன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க, இவ்வளவு போட வேண்டியது இருக்கு, இந்த கேள்விகளை எல்லாம் ஆம் ஆத்மி தான் கேட்டுட்டு இருக்கு. அது ஆம் ஆத்மி தான் கேட்கணுங்கிறது எல்லாம் யோசிக்க கூடாது. ஆம் ஆத்மிக்கு மட்டுமே இல்ல, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு போராட்டம் தான், பல போராட்டங்கள்ல சொல்லியிருக்கேன், பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடந்ததுன்னா யாருக்கும் நடக்குது எங்கேயும் நடக்குதுன்னு போகாதீங்க. நமக்கான போராட்டங்கள் தான் அது. சகோதரர் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி பண்ணிட்டு இருக்கு. நாங்க ஒரு தேசிய கட்சிங்க, இன்னைக்குதான் ஒவ்வொரு மாநிலமா பிடிச்சிட்டு வரோம். 2026 தமிழகத்துல பெரிய ஒரு மாற்றம் வரும். 2024 இந்தியாவில ஆம் ஆத்மினால ஒரு பெரிய மாற்றம் வரும். அது மறுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியோட அரெஸ்ட், ஓகே, இதுக்கு பிஜேபி தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசுறது அதுதான். ஆம் ஆத்மி இது எந்த கண்ணோட்டத்துல பாக்குது? முதல்ல என்ன அவர் மேல புனையப்பட்ட வழக்குங்கிறது, நம்ம அவர் மேல என்ன வழக்கு போட்டாங்க அப்படிங்கறத பாக்கணும். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடினா எங்களுக்கு நரேந்திர மோடி தான். ஐயா உங்களுக்கு அப்படி உங்க மோடிங்கிற உங்களுடைய சமூகத்தை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பேருக்கு பின்னாடி எதுக்குயா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்க ஜாதி பேரை வச்சீங்க, வைக்காம இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நரேந்திர மோடி. அந்த அடிப்படையில தான் ராகுல் காந்தி அவர்களும் வந்து அவர் வந்து கோடிட்டு அதை வந்து சொன்னது. ஆனா அவர் வந்து அதாவது எப்போதுமே நீங்க பாத்திருக்கீங்கன்னா அவங்க துறை சார்ந்தவங்களோ இல்ல மோடியோ அவர்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது சம்பந்தமாவே பதில் சொல்ல மாட்டாங்க. அதை தாண்டி நம்மளுக்கு மேல என்னத்த குற்றச்சாட்டை சொல்லி அதை வேற மாதிரி திருப்பி விடலான்னு தான் பார்ப்பாங்க. அதுல வந்து அவங்க கை தருந்தவர்கள். போராட்டங்களா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், அறிக்கைகளாக இருக்கட்டும், இது போன்ற பேட்டிகளாக இருக்கட்டும், நாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நின்னோம், அங்கங்க இருக்கக்கூடிய மெம்பரெல்லாம் இங்க ஜெயிச்சிருக்கோம், அங்க அவங்க அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இது இது என்னன்னா நீங்க சொன்னீங்க மத்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க, பேசலாம் மேடம், செயல்ல வேணும், பேச்சு பேச்சோட இருக்கக்கூடாது, அது செயல்பாட்டுல வரணும். அதான் மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது, இன்னைக்கு ரொம்ப புத்திசாலியா மாறிட்டாங்க. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும்தான் அவங்க மறந்துடுறாங்க. ஆனா அதையும் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். இன்னைக்கு ஓட்டுன்னு சொன்ன உடனே பாருங்க, இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து நம்ம அதை தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இந்த 2024 யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது ஒரு ரிசிப்ட் வந்தது. 2014 கூட சென்ட்ரல் சென்னையில் வச்சுருந்தாங்க எங்கள் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி அடுத்து 19 இருந்தது. ஆனால் பெரும்பான்மையான இடங்கள்ல அது கிடையாது. இப்போ வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி அந்த பேலட் மிஷினில் வந்து இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக கொண்டுக்கிட்டு வரணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம், ஒரு இப்போ தொடப்பத்துக்கு அம்முங்கன்னா கூட அங்கே வந்து தாமரை தான் விழுகுது, ஒன்று அழுத்தினா 3-4 ஓட்டு விழுகுதுன்றதெல்லாம் சொன்னோம். அது எந்த அளவுக்கு இதுவோ அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நடக்காம நேர்மையா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஓட்டு கேளுங்க. எப்படி ஓட்டு கேட்கணும் தெரியுமா?
எங்களை கேட்டீங்கன்னா நான் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு கேட்கறேன் அப்படின்னா இப்ப டெல்லியில கேட்கிறோம் இல்ல இங்கே கேட்கறேன்னா கூட நான் என்னெல்லாம் இங்க செஞ்சிருக்கேன் அந்த பகுதியில் இன்னைக்கு சென்ட்ரல் சென்னையில நிக்கிறாங்க இல்ல தௌசண்ட் லைல நிக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற நிர்வாகிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு அதை எப்படியெல்லாம் நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லுவோம் நீங்க சொல்லுங்க அவங்க வந்து பிஜேபி என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க ஒண்ணும் இல்லை ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆம் ஆத்மியினுடைய அரசாங்கம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்கள் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக கையில பேனாவை கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க உயர்த்துறதுக்காக ஊக்கப்படுத்துறாங்க சொல்லுவாங்க அடிக்கடி இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படிங்கிற இந்த பாகுபாடெல்லாம் இல்லை இங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு அம்மன் கோவில்ல வந்து கூழ் ஊத்துனா கூட அதுக்கு ஸ்பான்சர் வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுக்குறாரு இன்னைக்கு ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போறாங்கன்னா ஒரு இஸ்லாமியரும் ஒரு ஹிந்துவும் வந்து அங்க நின்றுட்டு நீர்மோறு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஹிந்து கோவிலுக்கு ஒரு இதுனா இங்க இருந்து நம்ம கிறிஸ்டியன் வந்துட்டு ஒரு டொனேஷன் கொடுக்குறாங்க இப்படிதான் இங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க இங்க வந்து மதத்தை யாருமே இங்க குறைத்து பேசல இன்னைக்கு ஒருத்தரை ஒருத்தர் சாராம வாழ முடியாது இந்துக்காரங்க இந்துக்காரங்க கொடுக்கறத மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும்னா சாப்பிடவே முடியாது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உடைகளை தான் அணியணும்னா முடியாது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய கட்டாயம் வேற வழியே இல்லை இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது ரோட்ல நடக்க முடியாது சாப்பிட முடியாது உடை உடுத்த முடியாது கல்வி கற்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு இப்ப நாங்க தமிழ்நாட்டுல கூட மோடியை அகற்றுவோம் நரேந்திர மோடியை அகற்றுவோம் இந்திய நாட்டை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் அடிச்சு தமிழகம் முழுவதும் ஒட்டுறதுக்கு நாங்கள் வந்து ஒட்ட ஆரம்பிச்சோம் சில இடங்கள்ல ஒட்டக்கூடாது நம்மளுடைய இது பர்மிஷன் வாங்கி பண்ணணுங்கிறதுனால அதனுடைய அடையாளமாக செஞ்சோம் டெல்லி முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த போஸ்டர்ஸ் வந்துட்டு ஒட்டப்பட்டது எங்களுடைய அன்னைக்கு வந்து ஹேஷ்டேக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நரேந்திர மோடியை அகற்றுவோம் இந்திய நாட்டை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது இது வந்து நாமளும் இந்த 2024 இந்த மாதிரி ஒரு கொள்கையை எடுக்கலைன்னா இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு கூட ஆதரிக்கலாம் இந்துக்களையோ இந்து மக்களோ இல்லை இந்துத்துவாவை இது வந்து ஆதரிக்கக்கூடியவங்களோ எல்லாருமே கூட நீங்க சிலருக்கு அந்த ஒரு மனோபாவம் இருக்கலாம் அவர் வந்து நம்மளுடைய மதத்தை காப்பாத்துறாரு நம்ம மதத்தில் உள்ள மக்களை காப்பாத்துறாரு ஏன் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை மட்டும் என்ன 50 ரூபாவா இருக்கா இல்லை உங்களுக்கு கேஸ் வந்துட்டு என்ன 500 ரூபாவுக்கு கொடுக்க போறாங்களா கிடையாது நாமளும் நீங்களும் அங்க புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க இடத்துலயும் மீத்தேன் ஈத்தேன்னால நீங்களும் உங்க குடும்பமும் பாதிக்கப்படும் ஸ்டெர்லைட்னால நீங்களும் பாதிக்கப்படுவீங்க 8 வழி சாலையில சேலத்துல நீங்க அந்த பகுதிகளில் இருந்தீங்கன்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்க உங்களை மட்டும் விட்டுட்டு தேட போறாங்களா இவர்களையெல்லாம் நம்பினவர்கள் தலையிலையும் இவர்கள் வந்து கையை வைப்பாங்க இவங்க எஸ்கேப் ஆகணும் இவங்களை காப்பாத்திக்கிறணும் அப்படின்னா இவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாலும் அந்த பாரபட்சம் இல்லாதவர் நம்மளுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு இந்த 2024 நிர்ணயிக்கக்கூடியது மோடி அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் கிடையாது நாம தான் இதுல நாம ஒன்றுபட்டே இருந்து ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நாங்கெல்லாம் எங்க குடும்பத்தை விட்டுட்டு நேரத்தை விட்டுட்டு தொடப்பத்தை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு என்ஜிஓக்களும் ஓடி போய் உதவி செய்யறாங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக நிக்கிறாங்க ஏன் உங்க குடும்பத்து மேல உங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை இதை நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் 2024 இது வந்து ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி நினைச்சுக்கோங்க இன்னும் அடுத்தெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள போறோம் இன்னைக்கு பொதுத்துறை எல்லாத்தையுமே வந்து தனியார் துறைக்கு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அம்பானிக்கு அதானிக்கு வந்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அவங்களுக்கு வந்து கடனாக கொடுத்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய வரிப்பணத்தையும் இன்னைக்கு பேங்க்ல வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல தான் வந்து எல்லாமே டிரான்சாக்ஷன் சொல்றீங்க அந்த டிரான்சாக்ஷன்ல கொள்ளையடிக்கிறீங்க அதுல திருடுறீங்க வெக்கமா இல்லையா அவங்களுக்கு இப்படிதான் வந்து ஓட்டு போட்டு ஜனநாயகமா வந்தேன்னு சொல்லி மாறுத்துட்டுறீங்களே உங்களுடைய நாட்டை உலக அரங்கில வந்து நீங்க சரியா வச்சிருக்கணும் அதை நீங்க தவறிட்டீங்க ஒன்னு நீங்களா இறங்கணும் இந்த 2024 இல்லைன்னா இந்த 2024 உங்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடியாக இந்திய மக்கள் கொடுப்பார்கள் அதுல ஆம் ஆத்மியினுடைய பங்கு முழு மூச்சாக முழுதா இருக்கும் முழுசா களம் காணும் உங்களை விரட்டி அடிக்கிறது மட்டுமே எங்களுடைய லட்சியம் மக்கள் நலன் சார்ந்த சமூக அக்கறை கொண்டவர்களுடைய லட்சியம்ங்கிறதையும் நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன் நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணீங்க அதாவது ஆம் ஆத்மி வந்து ஒரு நல்ல ஒரு மகளிரின் தலைவியை கொடுத்துருக்கு அப்படின்ட்டே சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களும் பேச்சுரிமை உங்களுக்கு ஒடுக்கப்படாமல் உங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீங்கள் வந்து உங்கள் கட்சியின் மூலிமா அழகாக பயன்படுத்துவீங்க நாட்டு மக்களுக்கு எது தேவை
நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொடுத்தீங்க. உங்கள் பணி மேலும் சிறப்பதற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி.